It was a late decision as whether I should take it up as or not. I was, and which I think naturally led me into the world. Once upon a time, Kollywood-லயும் Tollywood-லயும் most wanted heroine-ஆ top place-ல இருந்தவங்க தான் நடிகை அசின். தன்னோட கரியர் உச்சத்தில் இருந்தப்பயே மிகப்பெரிய தொழிலதிபரான மைக்ரோ மேக்ஸுடைய கோ-ஃபவுண்டர் ராகுல் சர்மாவை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அசின் சினிமாவை விட்டு விலகிட்டாங்க. 2017 இவங்களுக்கு ஆரின் அப்படிங்கிற பெண் குழந்தை பிறந்துச்சு. தன்னோட மகளோட பிக்சர்ஸை அப்பப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அசின்க்கு திருமணமாகி 7 வருஷம் ஆன நிலையில் கணவன் மனைவி தற்போது வாகரத்து பண்ண போகிறதா பாலிவுட்டில் நியூஸ் வைரல் ஆயிடுச்சு. மேலும் ராகுல் சர்மாவுக்கு வேறொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கிறதாகவும் அதை அசின் கண்டிச்சும் அவர் கண்டுக்காமல் இருந்ததால தான் இப்படி ஒரு முடிவெடுத்ததாக சொல்லிட்டு இருந்தாங்க. மேலும் அசினோட சோசியல் மீடியா பேஜில் இருந்தும் கணவர் ராகுல் சர்மாவோட பிக்சர்ஸ் அவங்க டிலீட் பண்ணியிருந்தாங்க. வழக்கமாக பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் விவாகரத்துக்கு முன்னாடி கணவர் இல்லைன்னா மனைவியோட பிக்சர்ஸை தான் அவங்க டிலீட் பண்ணுவாங்க. பல விவாகரத்துகள் இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் பலருக்கும் சந்தேகம் ஏற்பட முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திரனில் தன்னோட குடும்ப நிலைமை பற்றியும் விவாகரத்து பற்றியும் அசின் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் எங்களோட சம்மர் ஹாலிடேஸை சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஒருத்தருக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து சம்மரை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ரசித்து சாப்பிட்டுக்கிட்டே இந்த கற்பனையான மற்றும் அடிப்படையற்ற செய்தியை படிச்சுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தப்பயே எங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சின்னு செய்திகள் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதுதான் இப்போ எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. எங்களோட அற்புதமான ஹாலிடேஸில் 5 நிமிஷத்தை இந்த மாதிரி செய்திகளுக்கெல்லாம் பதில் சொல்லி வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. உங்களோட நாள் சிறப்பானதாக அமையட்டும் அப்படின்னு தன்னோட விவாகரத்து சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சதோட ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக இந்த ரூமர்ஸை நடிகை அசின் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க.